ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அகை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஃபோன் 12 ஐஃபோன் 13ல் வந்து இந்த கேப் இஷ்யூ இருக்கும். மேக்ஸிமம் ஐஃபோன் 12 லைன் அப்பில் வந்து இந்த இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் பெசலுக்கும் அந்த டிஸ்பிளேக்கும் நடுவில் மைன்யூட் கேப் இருக்குது. சில பேர் வந்து நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன், இந்த பேப்பர்லாம் வச்சு கூட அந்த கேப் சைடில் வச்சு காமிச்சிருக்காங்க ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. கண்ணுக்கு வந்து அது ரொம்ப மைன்யூட்டாக தான் தெரியும், பட் அதில் ஒரு பேப்பர் வைக்கிறதுக்கான இடமே இருக்குது. என்னோடய ஐஃபோன் 12 நான் வாங்கும்போது எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வாங்கும்போது எந்த கேப்புமே இல்லை. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் கேப் வந்து இருந்தது. நான் இது வரைக்கும் ஃபோனை கீழே போட்டதில்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் ஃபோன் வச்சுப்பேன். ரொம்ப டைட்டாக இருக்கிற கேசஸும் நான் போட்டதில்லை, பட் அந்த கேப் வந்து வந்திருந்தது. லைட்டாக நம்ம அந்த சைலண்ட் பட்டன், சைலண்ட் ஸ்விட்ச் இருக்குல்ல, அந்த சைலண்ட் ஸ்விட்சோடைய அந்த சைலண்ட் ஸ்விட்ச் பக்கத்தில் வந்து கேப் இருக்குது. நான் அதையும் இன்க்ளூட் பண்ணுறேன் இமேஜஸ் பாருங்கள். அந்த கேப் வந்து நல்லாவே ஸ்டீல் உள்ளே இருக்கிறது லைட்டாக தெரியுது. ஸோ நான் இது வந்து ஆப்பிள் சப்போர்ட்டில் ஆன்லைனில் சேட் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், பட் நீங்கள் எதுக்கும் உங்களுடைய ஆப்பிள் அத்தரை சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் காமிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் பக்கத்தில் இருக்க ஆப்பிள் அத்தரை சர்வீஸ் சென்டர் பிளானட் கேரில் போயிட்டு இது காமிச்சேன். அவங்க பார்த்துட்டு இதில் எதுவும் ப்ராப்ளம் வராது சார் அப்படின்னு சொன்னாங்க. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஏதாவது இஷ்யூ வருமா, தண்ணி உள்ளே போகுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அது போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இது இஷ்யூ நிறைய பேர்கிட்ட இருந்தது. ஃபோன் வந்து ஹீட் ஆகிறதுனால இந்த லைட்டாக கேப் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இல்லை இது ஒரு மைனர் டிஃபெக்ட், மேனுஃபேக்சர் பண்ண இந்த மாடல்ஸில் இது ஒரு மைனர் டிஃபெக்ட் மாதிரி அப்படின்றதையும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. எது எப்படியோ, பட் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் இருந்தால் சரி, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆன் லைட்டாக ஒரு என்னடா இது ஓப்பன் பண்ண ஃபோன் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குற ஃபீல் வருது. ப்ரீமியமான ஆப்பிள் கம்பெனி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட்ஸ் வந்து சரி பண்ணாங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பட்ஜெட் ஃபோன்ஸில் கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் அவ்வளோவா வரதில்லை. மேபி இது அலுமினியம் இருக்கனால இந்த மாதிரி வருது அப்படின்னு எனக்கு தெரியல. பிளாஸ்டிக் ஃபோன்ஸ் பட்ஜெட் ஃபோன்ஸில் இந்த ப்ராப்ளம் வராது. பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு ஃபோனில் எதுலையாவது பார்த்துருக்குறீங்கனாலும் பட்ஜெட் ஃபோன்ஸில் அதை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கூகுள் பிக்சல் சாம்சங்லேயும் இது இருந்தது, இந்த மாதிரி இஷ்யூ இருந்தது. பட் மற்றபடி ரியல்மி எம்ஐ இதிலெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ இது இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இப்போது நான் பயந்த மாதிரி நீங்களும் வந்து என்ன இது ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு பயந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் எப்படி சர்ச் பண்ணி தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரியே எனக்கும் இந்த இஷ்யூ இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.